ஸ்ரீ குருப்யோ நமஹ. வருகின்ற 26/12/2020 பின் இரவு, அதாவது 27/12/2020 அதிகாலை 4:06 சனி பகவான் தனுராசி மண்டலத்திலிருந்து மகர ராசி மண்டலத்திற்கு பயிற்சியாகி அடுத்த 2.5 ஆண்டு காலம் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பீடத்திலிருந்து பலதரப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கிறார். இதில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 5வது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்மராசி. இந்த சிம்மராசி பிறந்த நபர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எந்த விதமான பலன்களை அளிக்க இருக்கிறது கேட்கலாம். பிரபல திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் சங்கர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நம்ம இடையே இருக்கிறார்கள், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, இந்த சனி கிரகத்தினுடைய பயிற்சியானது தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம் தங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாகவும் வளர்ச்சி மேல் வளர்ச்சியும் வெற்றி மேல் வெற்றியை குறிக்கக்கூடிய காலமாக அமையும். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகத்துடைய பார்வை தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாகும். அதேபோல் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும், அதேபோல் 10ஆம் பார்வையாக தங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தை பார்வை இருப்பதால் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் உடன்பரப்புகளால் இருந்து வந்த பல பிரச்சனைகள் விலகி இடம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த சகோதர சகோதரால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சமநிலையில் பங்கு பிரிக்கக்கூடிய காலமாக ஏற்படக்கூடிய காலமாக அமையும். தங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். செய்தொழில் வியாபாரம் மேன்மையடையும். கடந்த காலங்களில் தொழில் மற்றும் வேலையில் தங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் 100% வரக்கூடிய காலமாக அமையும். அதேபோல் கூட்டுத் தொழில் பலருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். அரசியல் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த மேன்மையடையக்கூடிய காலமாக அமையும். சனி கிரகத்தினுடைய பார்வை பலன் தங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுபவரையம் ஏற்படக்கூடிய காலமாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன்பரப்புகளுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு சொந்தம் பந்தங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் வளைகாப்பு மற்றும் மங்கள காரியங்கள் பல மிக விமர்சையாக ஊரே வாழ்த்தக்கூடிய காலமாகவும் ஊரே வியக்கும் வண்ணமாக மிக அற்புதமாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலமாக அருமையான காலமா இருக்கு. சிம்மராசி 100% சிம்மராசிக்கு பலன்கள், சிம்மராசி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 80% முழுமையான பலன்கள் பெறக்கூடிய காலமாக அமைக்கும். எந்த விதமான ஆலய வழிபாடுகள் அவங்க செய்யணும்? ஆலய வழிபாடு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவன் கோயில் இருக்கக்கூடிய தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பாக்கு இருக்கக்கூடிய தனியாக இருக்க சனி பகவான் சன்னதிக்கு 8 விதமான அகல் விளக்கு, மண் விளக்கு பொன் விளக்கு சமம் என்பார்கள். அந்த 8 விதமான அகல் விளக்கில் 8 விதமான கருப்பு வஸ்திரத்தில் கருப்பு எல் கலந்து தீபம் போடுவது மிக சிறப்பு. அவங்க அணிய வேண்டிய ஸ்டோன்ஸ், லக்கி ஸ்டோன்ஸ் என்ன என்ன கல் நவரத்தினர்கள்? அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 7.5 சனி பிடிச்சா நீலக்கல் தான் போடணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது அல்ல உண்மை. அது சனி கிரகத்துக்கு உண்டான கல் நீலக்கல்லாக இருந்தாலும் இங்கே திருநள்ளாறு போய் சாமி கும்பிட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே மரகதலிங்கம் இருக்குது பாருங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கிரகம் தாக்கம் வரும்போது யாருக்குமே கண்ணெலாம் மறைக்கிற மாதிரி புத்தி மயங்கிற மாதிரி இருக்கும். அந்த பச்சையை பார்த்தா அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அதனால் சிம்மராசிக்காரங்கள் எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய மரகத பச்சை ஸ்டோன் போட்டால், அப்படி இல்லைன்னா பெரிடாட் என்று சொல்லக்கூடிய கல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், சனி கிரகத்தால் இருக்கக்கூடிய பலன்கள் நல்ல பலன்களை அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.